நமஸ்காரம். அவர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஜாம்பவான்களுக்கு நான் நடுவில் நான் லிட்டில் குழந்தை, ரொம்ப டைனி குழந்தை தான். நான் ஆக்சுவலாக இங்கே பேச வரதே வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக நினச்சிக்கிறேன். மாமியை பற்றி நான் வந்து பட்டம்மா அம்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். அதாவது எனக்கு விவரமே தெரியாத வயசுலேருந்து நான் வந்து YGP மாமாவோட ட்ராமாலாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி ரகசியம் பரம ரகசியம், ஃப்ளைட் 172, இது நியாயமா சாரா? இன்னும் பல ட்ராமாஸ்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்ட்டியை இன்வைட் பண்ணுற சமயத்தில் ரொம்ப ஆசையாக நானும் கூட போயிடுவேன். அப்போ வந்து மாமி வந்து இங்கே மேடையில் வந்து அப்பியர் ஆகலைன்னா கூட ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக என்னமோ வந்து நமக்கு ரொம்ப, எனக்கு இந்த ஸ்கூலை பற்றியோ அவளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றிலாம் தெரியாது, ஆனால் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவளை பார்த்தாலே வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சனாலிட்டியாக மனசுக்குள்ளே தோணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு அவளுடைய ஒரு மேதா விலாசம் அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பன்மடங்கு ரொம்ப அவகிட்ட இருந்த ஒரு மரியாதை எனக்கு அபரிமிதமாக கூடித்து அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சில பேர் வந்து இந்த பூமிக்கு ஒரு மிஷனோட, ஒரு லட்சியத்தோட, ஒரு டார்கெட்டோட, ஒரு ஒரு உன்னதமான ஒரு செயலுக்காக, ஒரு புரட்சிக்காக இந்த பூமிக்கு வரா, அந்த மாதிரியான ஒரு பிறவி தான் மிஸ்ஸஸ் YGP மாமி அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா வந்து வித்யாசக்தின்னு அவ்வளோ அழகாக அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு பேர் கொடுத்து அதை பார்த்தேன்னா, இந்த நம்மளுடைய சொசைட்டிக்கு, அதுவும் ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், அவள் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு கிஃப்ட் டு அவர் சொசைட்டி, ஒரு அசட், இன்வேல்யூபிள் அசட் அப்படின்னு தான் சொல்லணும். அது எஜுகேஷன் மாத்திரம் அல்லாத ஒரு ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து ஒரு நல்ல வழியில் நம்மளோட பாரம்பரியம், கல்ச்சர் இந்த மாதிரியான ஒரு பாதையிலையும் குழந்தைகளை செலுத்துகிற மாதிரி ஒரு ஹோல்சம், ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு ஒரு சொசைட்டியே வளர்த்துருக்கா அப்படின்னு நான் சொன்னேன்னா அது மிகையாகாது. மாமிக்கு அனந்த கோட்டி நன்றிகளை நம்மளுடைய சொசைட்டி, முக்கியமாக சென்னை மக்களுடைய சார்பில் நான் சொல்லிக்கணும். அது மாத்திரமே இல்லை, ஒரு சில பேர் தான் வந்து ஒரு ஜெனரேஷனையே, அண்ட் ஜெனரேஷன்ஸ் டு கம் ஷீ இஸ் கோயிங் டு இன்ஸ்பயர், நோ டவுட் அபவுட் இட். மாமியோட ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப யோசித்து பார்த்தேன்னா ஹர் ஜெனுவினிட்டி, இந்த ட்ரூத் இன் ஹர் அப்ரோச், எது பண்ணாலுமே வந்து ஒரு தனக்கு மனசுக்குள்ள தோன்ற ஒரு சத்தியத்தை வந்து அஞ்சாத ஒரு செயலில் காமிக்கிற அந்த ஒரு தன்மை தான் வந்து மேக்ஸ் ஹர் யூனோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விமன் தட் ஐ ஹாவ் சீன். எதுவாக இருந்தாலும் சரி, அது இப்போ அவள் அலர்மேல் வழியம்மா பேசின்றத போது சொன்னால், டான்ஸை பற்றி இந்த இம்ப்ராம்டு தான், அது ப்ரிப்பேர் பண்ணி கிடையாது. அந்த அந்த ப்ரோக்ராமை, ஒரு கச்சேரியை பற்றியோ இல்லைன்னா ஒரு டான்ஸை பற்றியோ அவள் பேசுகிறான்னா அது ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்து அவ்வளோ அழகாக பேசலை. அப்படி ஒரு கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன், பிகாஸ் அந்த மனசில் இருக்கிறத அவள் வெளியில் வார்த்தையாக சொல்கிறான். அதனால தான் அந்த ஆனஸ்டி, தனக்கு வயசு கொஞ்சம் கூட ஆனதுக்கப்புறமா கால் வலிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துன்னு வந்து அந்த ஸ்டூல் வச்சுட்டு அதுக்கு மேலே கால் வச்சுப்பா, அது தப்பே கிடையாது, தப்பாகவே தோணாது. ஏன்னா அது ஒரு ஜெனுவினிட்டி இருக்குது அதில். இன்னும் வேறு யாரும் வச்சுன்னா டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து அவள் சாப்பிடுவாள், அவள் வந்து நெபுலைசர் வச்சுட்டு ஆனால் அந்த ப்ரோக்ராமில் இருக்கணுன்றதுக்காக வச்சுட்டா, ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஜெனுவினிட்டி, எது செஞ்சாலும் எது பண்ணாலும் அதை முழுமையாக முழுக்க அவள் அதை செயல்படுத்துறதுக்கு இருந்த அந்த ஒரு சத்தியம்தான் அவளை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட் அச்சீவராக, ஒரு சாதனை பெண்மணியாக, பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணாக நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற சமயத்தில், மேபி ஒரு லேட் 80s 90s முதல்ல இங்கே பாரத் கலாச்சாரில் பாடினதுக்கப்புறமா மாமி ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி, திருப்பியும் எனக்கு உன்னோட கச்சேரியை கேட்கணும் போல் இருக்குது,
அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட்டமாகவே வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி பாடுற அதை கேட்குற ஒரு எஃபெக்ட் எனக்கு வருது. பாருங்க, சீக்கிரமே நீ திருப்பியும் பாடுவ அப்படின்னா நான் கூட நினச்சிருந்தேன். இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கு, திருப்பியும் நீ பாடுவேன்னு சொல்கிற மாமி அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் நான் ஒரு December 25th, 26th பாடியிருப்பேன். January 3rd or 4th எனக்கு பாரத் கலாச்சார்லேருந்து திருப்பியும் ஒரு அழைப்பு வந்தது. ஐ திங்க் பாரத் கலாச்சார் சீசனில் 2 தரம் பாடின பெருமை எனக்கு உண்டு. யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ணியிருக்கா, எம்எஸ் ஷீலாமா நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். அவள் கேன்சல் பண்ண உடனே நான் சொன்னேன் பற்றியா, உன்னை எனக்கு திருப்பி கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னு, நீ திருப்பியும் பாடணும் அப்படின்னு சொன்னான். பிளசன்ட் சர்ப்ரைஸ். அவள் சொன்ன வாக்கை அப்பவும் காப்பாற்றினான். நான் செய்கிறேன் 2 times பாரத் கலாச்சாரில் அந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபார்ச்சூன். ஏன்னா எனக்கு அப்பா அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வளரும் கலைஞருக்கு வந்து ஒரு கச்சேரியே பெரிய விஷயம், அதில் 2 கச்சேரி அப்படின்றது எனக்கு ஒரு பொனான்ஸாவாக இருந்தது. அப்புறம் பட்டம்மா அம்மாவோட, பட்டம்மா அம்மாவுக்கு ராஷ்மி அம்மானா அவ்வளோ ஒரு பிரியம், மியூச்சுவல் வா ரெண்டு பேருக்கும். ஐ திங்க் தே ஹேட் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். தோ ராஷ்மி மாமி வந்து இப்படி கம்பீரமாக வந்து மெஜஸ்டிக்காக அப்படி ஒரு டைனமிக்காக இருப்பா, எங்கள் பாட்டியை பார்த்தா கொஞ்சம் டிமிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே வந்து புரட்சிகரமான பெண்மணிகள் தான். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது. ஒரு ரொம்ப வயசை பாட்டிக்கு 85 மேலே இருக்கும். அப்போ ஆசைப்பட்டா இந்த மாதிரி நீங்கள் பாரத் கலாச்சாரத்துக்கு பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நீ சொன்னேன்னா நான் தட்டவே மாட்டேன், நான் வந்து பாடுறேன்னு சொல்லிவிட்டு அப்போ பாட்டி வந்து பாடி நான் காத்தால வேலை தான் இந்த மாதிரி. அப்போது என்ன அந்த டுவர்ட்ஸ் என் பட்டம்மா அம்மாவுக்கு என்னென்னா, பாடுறதுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பா. ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே, அம்மா அன்றைக்கி அந்த பாரத் கலாச்சார்னு சொல்ல மாட்டா பட்டம்மா, இந்த பாரத் கலாச்சாரத்தில் ஒரு கச்சேரி இருக்குமா, அது பாடணும், அது கரெக்டாக பாடணும், இந்த இந்த இது இந்த கீர்த்தனை பாடலாம், இது வந்து ராஷ்மிக்கு பிடிக்கும் இப்படிலாம் நினச்சின்னு அதை பற்றியே நினச்சின்னு இருந்தா. கச்சேரி அன்னைக்கு எதுவுமே சாப்பிடலை. சாப்பிடாதக்கு இங்கே வந்துட்டு அந்த கச்சேரிக்கு நடுவில் ரொம்ப ஃபெட்டிக் நினைக்கிறேன், அது சுகர் குறைஞ்சி போயிட்டு வரணுமோ, ஷீ கொலாப்ஸ். அப்படியே பாடிண்டே லேசாக அப்படி கண்ணை சுருகி விழுந்தா, யாருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பட் மாமியோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நான் சொல்கிறேன், ஷீ வாஸ் ஸோ பிரேவ். அந்த சிச்சுவேஷனில் கிட்டே வந்துட்டு என்னாச்சு என்னவா சாப்பிட்டா அப்படி, அதுக்குள்ளே சுகர் குறைஞ்சிருக்குமா இருக்கும், யார்ட்டையாவது மிட்டாக இருக்கா ஏதாவது இருக்கான்னு கேட்டால், சம்படி கேம் அண்ட் கேவ் ஒரு ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் மாதிரி, உடனே அதை எடுத்து இப்படி சாப்பிட்ட உடனே ஷீ ரீகெயின் கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்னும் ரைசிங் டு தி ஒகேஷன், அதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இன்னும் பேசிகிட்டே போகலாம் மாமியை பற்றி, இன்னும் எவ்வளவோ பேர் பேசுகிறதுக்கும் இருக்கா. ஒன்ஸ் அகெயின் என்னுடைய சல்யூட்டேஷன்ஸ் அண்ட் ப்ரணாம்ஸ் டு திஸ் கிராண்ட் லேடி. அவளை வந்து ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறதா, ஆஃப் கல்ச்சர்னு சொல்கிறதா, ஆஃப் கிரிட்னு சொல்கிறதா, என்னன்னு சொல்ல தெரியல. என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஷீ பி எ ரோல் மாடல் டு த ஜெனரேஷன்ஸ் டு கம். என் ஒன்றே ஒன்று தான், அவருடைய ட்ரமேட்டிக் ஸ்கில்ஸ் வந்து எப்படி ஃபேமிலிக்கு வந்து YGP மாமாவோடது வந்து இவாளுக்கு வைஜி மகேந்திராக்கும் சரி மதுவந்திக்கும் பாஸ் ஆன் பண்ணியிருக்காலும், அந்த மாதிரி அந்த கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன், அதே மாதிரி மாமிக்கிட்டேருந்து இவருக்கும் மதுக்கும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவள் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதமும் இன்னும் அவள் அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.